தீபாவளினா தளபதி படங்கள் வரும், தளபதி படங்கள் வந்தாலே தீபாவளியாக தான் இருக்கும். எஸ் நான் இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி படங்கள் என்னென்னலாம் தீபாவளி அன்றைக்கி வந்தது அதை பற்றி நான் பேச போகிறேன். அதில் முதல்ல இருக்க படம் 1995 சந்திரலேகா. இந்த படம் தான் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு வந்து விஜய் அப்படின்ற ஒரு டைட்டிலோட வருது. அந்த படம் வந்து ஓரளவுக்கு இல்லை, கொஞ்சம் சரியாகவே ஓடலை அப்படின்றதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்து தளபதி, அதாவது இளைய தளபதி விஜய்ன்ற ஒரு டைட்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்போ வந்த படம் வந்துச்சு தீபாவளி அன்றைக்கி, அடுத்த படம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஓப்பனிங்லேயே நம்ம தளபதி வர்றாரு. பிரியமான விளையண்டு இந்த கதையை என்ன பார்த்தீங்கன்னா, இதில் இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புதுசாக இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, அந்த அக்ரிமெண்ட் வச்சு ஒரு குடும்பம் நடத்துறாரு, அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சு மறுபடியும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்க அப்படின்றதான் இந்த கதையோட சூப்பரான ஒரு ஒன்லைன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நம்ம எஸ்விபி சார்லாம் நடிச்சிருப்பாரு, செம்மையாக இருக்கும். அந்த படத்தில் காமெடியாக இருக்கும், லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், இல்லை சிம்ரன் வேற நடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தளபதி வந்து ஷாஜஹான் அந்த படத்தில் வந்து மறுபடியும் தீபாவளி அன்னைக்கு ஓப்பனிங் கொடுக்குறாரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த படம். முக்கியமாக லவ்வர்ஸுக்குலாம் ஒரு ஷாஜஹானா இந்த படத்தில் இருந்தார் தான் சொல்லலாம். ஏன்னா லவ்வர் பார்த்து எதாவது பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்களோ அப்போ பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அவர் லவ் பண்ண பொண்ணை வந்து அவர் ஃப்ரெண்டுக்காக வந்து விட்டு கொடுப்பாரு, அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து வேற லெவலில் சரியான ஃபீலிங் தந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட மாற்றங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஹீரோவாக கலம் எடுக்க ஆரம்பித்தார். என்ன படம் பார்த்தீங்கன்னா பகவதி. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேல் சாரும் விஜய் சாரும் காமெடி பண்ணுவாங்க, வேற லெவலில் இருக்கும். முக்கியமாக அந்த டீ கடையில் வந்து அந்த டீ அப்படி ஊற்றிட்டு அப்படின்னு குடிப்பார் வடிவேல் சார். என்னது இது அப்படின்னாரு, இல்லை டீயை குடிச்சிட்டேன் அது கணக்கில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த காமெடிலாம் நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் வந்து சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய் இருக்கார்ல ஆக்டர், ஜெய் அவர்களும் இந்த படத்தெலாம் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுவும் என்னவா, தளபதியோட தம்பியாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, அதுவும் சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டான் பாரா திருமலை அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் திருமலை படம் வந்துச்சு. அடுத்தடுத்த வருஷங்களில் வந்துச்சு இந்த படம், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். 2000 to 2003 வரைக்கும் தளபதி வந்து அடுத்தடுத்த தீபாவளி வந்து அவரோட படங்களாக கொடுத்துருந்தாரு, அதில் திருமலையும் ஒன்று. எஸ் திருமலை படம் இவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். முக்கியமாக எனக்கு அதில் ஒரு சீன்லாம் பிடிச்சிருந்தது, அதில் முக்கியமாக அந்த மாஸ் டைலாக் பேசுவார் நம்ம தளபதி, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், இதில் தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட்டரில் படம் ஓடிச்சுன்னு சும்மா ஸ்க்ரீனு கீஞ்சிரும் அப்படின்னா போல. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஒரு கரிஷ்மா, ஒரு மாசு, ஒரு வளர்ந்து வர ஒரு ஹீரோவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் ஒரு விஷயங்கள் இருக்கணுமோ எல்லாமே அதில் தளபதிக்குள்ளே பார்க்கலாம். அவ்வளோ மாசம் அவ்வளோ சூப்பராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஜோதிகா மேமும் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க, செம்ம க்யூட்டாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரோட பேர். அதுக்கப்புறம் அவங்க பண்ண படங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 2000 to 2003 வரைக்கும் தளபதி வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சிவகாசி அந்த படத்தில் வந்து மறுபடியும் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் வந்து நயன்தாரா மேம் கூட ஆடிருப்பாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு தங்கச்சி அவங்களோட சென்டிமெண்டான கதையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு தெரியாது இவர் தான் அவங்க பையன்றது, அவர் எப்படி வந்து ப்ளே பண்ணி அவன் அண்ணன்கிட்ட வந்து குடும்பத்தை காப்பாற்றி மறுபடியும் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ராமா. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்த படம் தளபதிக்கு அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்த படம் தான் அழகிய தமிழ் மகன். இந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரியும் சரியாக ஓடலை, பட் இந்த படத்தில் வந்த பாட்டு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, எஸ் அந்த பாட்டு வந்து நம்ம எல்லார் மனசையும் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்து. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நீங்கள் ஒரு வாட்டி கேட்கும் போதும் பயங்கர எனர்ஜிக்டாக இருக்கும். அதை நீங்கள் காலையில் தூங்கி எழுந்துட்டு ஒரு காலையில் ஃபஸ்ட்டு பாட்டை இதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து ஏதோ சாதிக்க போகிறோம், இந்த நாள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலை தர ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் தளபதி என்ன படங்கள் பாடினாருன்னு பார்த்தீங்கன்னா, அழகிய தமிழ் மகனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்த படம் தான் வேலாயுதம். எஸ் வேலாயுதம் படத்தில் வந்து வேற லெவலில் மறுபடியும் தங்கச்சி சென்டிமெண்ட்டை கூப்பிட்டு வந்தார். இந்த படம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓவரளவு ஆவரேஜாக போன படம், பட் என்ன இருந்தாலும் தளபதியோடைய அந்த சில்லாக்ஸ் அந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கர க்யூட்டாக நம்ம அன்சியாக கூட செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பிளாக் பஸ்டர் படம், அதுதான் துப்பாக்கி. தளபதி இது வரைக்கும் முன்னாடி படங்கள்லாம் ஹிட்டு எல்லாமே இருக்கும், பட் இந்த படம் வந்து 100 crore பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் முறையாக தளபதி கால் அடித்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முருகதாசும் தளபதியும் சேர்ந்து இணைந்த ஒரு படம் வந்து இதுதான் முதல் படம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படம் தீபாவளிக்கு வந்து தீபாவளியே ஒரு மிரட்டு மிரட்டிடுச்சு, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இதில் ஒரு சீன் வரும், நம்ம தளபதி வந்து ஒரு மாடி மேலே வந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்துடுவார், கூட்டிகிட்டு வந்துட்டு ஒருத்தன் ஆர்மியில் செத்துட்டான் அவனை வந்து சாவடிச்சது எப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவன் சாவறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் அடியில் சொருகி அவனை உடச்சி சாவடிச்சிட்டாங்க,
பதினாலாவது நாள் ஆமாம் தம்பி வந்தாண்ட ஆர்மிக்கு அப்படின்னு அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிஜிஎம்மோட வா சரியான ஃபீலு, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் கனெக்டாக இருக்கும். அந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இந்த துப்பாக்கி படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ரொமான்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம். அதுக்கப்புறம் அந்த படம் தான் கத்தி. எஸ் மறுபடியும் முருகதாஸ் சாரும் நம்ம விஜய் சாரும் இணைகிறாங்க இந்த படம். முக்கியமாக விவசாயிகளை பற்றி நம்ம எது பேசினாலும் கவனிக்காத ஒரு நாளுக்கெல்லாம் இருக்கும் போது இந்த படம் ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே விவசாயிகளை வந்து ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க தான் இந்த இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு ஒரு சூப்பராக ஒரு எடுத்துக்காட்டின ஒரு படம். இந்த படத்தில் வந்து எல்லாரும் ப்ரெஸ் மீட் சீன், அதாவது நம்ம தளபதி வந்து ஒரு லென்த்தியான ஒரு ப்ரெஸ் மீட் டைலாக் பேசியிருப்பார், அதுதான் பிடிக்கும் எனக்கும் அந்த டைலாக் பிடிக்கும். அதை தாண்டி தளபதி அந்த தாத்தாங்களுக்காக ஒரு ஃபைட்டு போட்டிருப்பாரு, அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து இது வரைக்கும் எப்பயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு கபோர்டு இருக்கும், தளபதி அப்படி நடந்து பயங்கரமான சந்தோஷம். இந்த பாட்டில் தான் அந்த ரெட் கலர் டோனில் நம்ம விஜய் சார் வந்து அப்படின்னு அந்த சீன்லாம் பார்க்கும்போது பயங்கரமான எனர்ஜி. அந்த பாட்டை நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி ஒரு வழியாக பார்க்கும்போதும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தளபதியோட க்யூட் ரியாக்ஷன் வந்து மாஸ் ரியாக்ஷன் இருக்கும், இந்த ஒரு பாட்டிலே வந்து சூப்பராக செதுக்கி இருப்பார். இதெல்லாம் தாண்டி கடைசியாக இப்போ ரிலீஸ் ஆன படம் தான் சர்க்கார். முருகதாஸ் சாரும் நம்ம தளபதி அவர்களும் மூணாவதாக இணைஞ்சி வேறு லெவலில் ஒரு சோசியல் மெசேஜை கொடுத்து ஏகப்பட்ட எதிர்ப்புகளுக்கு தெரிவித்து இந்த படத்துக்கு. அதெல்லாம் தாண்டி மறுபடியும் தளபதி படங்கள்னாலே தெரிஞ்ச விஷயந்தாங்க, தடைகள்லாம் வரும் அதெல்லாம் உடச்சி தளபதி நிற்பார். அதே மாதிரி இந்த படத்துக்கும் தடைகள்லாம் நிறைய வந்தது, மறுபடியும் அதெல்லாம் தளபதி வந்து தகர் தெரிஞ்சு பிளாக் பஸ்டர் அதாவது 200 கோடி ரூபாய் வசூல் கட்டிச்சு இந்த படம். இதுக்கப்புறம் தளபதி அடுத்ததும் தீபாவளிக்கு தான் வரப்போகிறாரு. எஸ் அடுத்தது தளபதி 63 மறுபடியும் அட்லி கூட கை கோர்க்கிறாரு. இந்த படமும் வந்து தீபாவளிக்கு தான் வரப்போகுதுன்றது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து இது வரைக்கும் தீபாவளி வரைக்கும் படங்கள் எல்லாமே தளபதி படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட், எல்லாமே நமக்கு வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த படமும் அந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லிட்டு எந்த விதமான டவுட்டும் இல்லை. இந்த படம் எந்த மாதிரி ஜானரில் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் ரிமெம்பர் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ. வர்த்தன நண்பா, நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.